ஜெபிக்கலாம் அப்பா. இந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல நடத்தி வந்தீங்க. இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய தேவைகள் அதிசயமாய் சந்தித்து வந்தீங்க அப்பா. எத்தனையோ நெருக்கங்கள் தேசத்தில் வந்த போதிலும், எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு எதிராக இருந்த போதிலும் அப்பா நீர் எங்களோடு கூட இருந்தீங்க. நீங்க எங்களோடு கூட இருந்தீங்க ராஜா அப்பா. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி தகப்பனே அப்பா. இந்த ஓய்வு நாள் ஆராதனைகளை ஆளுகை செய்யுங்க அப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பேர்த்தையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களுக்குள்ளாக நீங்கள் ஆளுகை செய்யுங்க. அப்படி எல்லார் கண்களையும் மூடி கரங்களை உயர்த்தி சொல்வோமா அப்பா. உம்முடைய பிரச்சனைகள் மத்தியில் ஆளுகை செய்யட்டும். உம்முடைய பிரச்சனம் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யட்டும் தகப்பனே அப்பா. நீர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்க அப்பா. நீர் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யுங்க. எல்லா தடைகளையும் உடைக்கப்படுகிற பிரச்சனை எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யட்டும். போராட்டங்களை மாற்றுகிற பிரச்சனைகள் மத்தியில் ஆளுகை செய்யட்டும். சூழ்நிலைகளை தலைகளாக மாற்றுகிற பிரச்சனம் எங்களுக்குள்ளாக ஆளுகை செய்யட்டும். எங்கள் குடும்பத்துக்குள்ளாக ஆளுகை செய்யட்டும். எங்கள் சபைக்குள்ளாக ஆளுகை செய்யட்டும் அப்பா. பர்வதங்களை மெழுகு போல உரிய செய்கிற பிரச்சனம் எங்கள் மேல ஆளுகை செய்யட்டும். எங்கள் சபைக்குள்ளாக ஆளுகை செய்யட்டும். எல்லாரும் வளர்ந்து கரங்களை தேவனுக்கு நேரா உயர்த்தி அப்பா அவனுடைய பிரச்சனத்துக்காக வாஞ்சித்து கதறுகிறது போல அப்பா. மான்கள் எப்படி தன்னுடைய நீருக்காக காத்திருக்குதோ அதே போல நாங்களும் உடைய பிரச்சனத்திற்காக உம்முடைய கிருபைகளுக்காக அப்பா நீர் எங்க மேல வைத்தன் திட்டத்திற்காக காத்திருக்கிறோம். எல்லார் காரங்களையும் உயர்த்தி சொல்வோமா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. கரங்களை உயர்த்தி தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் சேர்ந்து சொல்வோம். தேவன் பிரசன்னமே இந்த காலை வேளையில் இறங்கியே வந்திடுதே. எங்கள் குடும்பத்தில் தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவானின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவானின் மகிமை நம்மையெல்லாம் சொல்லுவோம் பரிசுத்த. மூடட்டும் அப்பா உம்முடைய பிரசனம் இந்த இடம் முழுவதும் மாளிகை செய்வதாக. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆவியானவரே உம்முடைய பிரசனம் இறங்குவதாக அப்பா. எங்கள் மத்தியில் நீங்க கடந்து வாங்க ராஜா. எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னமாய் அப்பா. நீர் எங்கள் மத்தியில் ஒரு கேடகமாய், நீர் எங்கள் மத்தியில் ஒரு ஆறுதலின் தேவனாய் நீங்க இருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. இதுவரைக்கும் எங்களை நடத்தினவர், இதுவரைக்கும் எங்கள் தேவைகளை சந்தித்தவர் அப்பா. இனிமேலும் நடத்த நீர் போதுமானவர். இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்குள்ளாக வந்திருக்கிற எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்க மாத்திரம் ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம்.
യേശുവിൻ്റെ നാമത്തിൽ ജപിക്കുന്നു നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ അപ്പോൾ നമ്മ കരളം ഉക്കാണ്ട് പാടലേ പാടി നമ്മ ആണ്ടവർ നാമത്തെ മഹിമപ്പെടുത്തலாம் நித்திஜீவன் பாடல் புஸ்தகத்தில் 598வது பாடல் என்றும் ஆனந்தம் இன் இயேசு தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி நம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம் எல்லார் கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா அவர் என்றும் நமக்கு ஆனந்தத்தை தருகிறவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தோல்விகளையும் எடுத்து இரட்டிப்பான நன்மைகளினால் நிரப்புகிறவர் எல்லார் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் சொல்வோம் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் அல்லேலூயா ஆனந்தமே Hallelujah anandame solvo Hallelujah oh anandame Hallelujah anandame thudippen thudippen thudithukonde irpe naan thudippen thudippen thudithukonde irpe unnadar marevinil vallavar nilalil endrum thanguve என்றும் தங்குவே தேவனை நோக்கி அடைக்கலம் பாரு என்றே சொல்லுவேன் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் தேவனை நோக்கி அடைக்கலம் பாரு என்றே சொல்லுவேன் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே கரங்களை உயர்த்தி சொல்வோமா ஓ ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்த கரங்களை சாட்டி துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் தமது சிறகா என்னை மூடி காத்து நடத்துவார் தமது சிறகா என்னை மூடி காத்து நடத்துவார் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம் அவரது வசனம் ஓ எனது கேடகம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் 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 துதித்து கொண்டே இருப்பேன் நல்ல கரங்களை சட்டி பாடுவோமா இந்த காலை வேளையில உமையே துதிக்கிறோம் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு விசுவாசத்தோடு பாடுவோம் சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா துதித்துக்கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன் இந்த காலை வேளையில உம்மையே துதிக்கிறோம் ஆமென் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன்
காக்க தூதர்கள் எனக்குண்டு வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு பாதம் கல்மே மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவா சொல்லுவோம் பாதம் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதித்தேன் துதித்து கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே என்ன கடங்கா நன்மைகள் வருமேன் என் கண்கள் ஏறெடுப்பேன் என்ன கடங்கா நன்மைகள் வருமேன் என் கண்கள் ஏறெடுப்பேன் என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன் சொல்லுவோம் என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன் என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன் என் காலை தள்ளாட விட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கார் என் காலை தள்ளாட விட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே இஸ்ரவேலை நம்மளை விட்டு நீங்காதவர் ஆமே என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே என கொத்தாசை வரும் பர்வதம் ஓ நேராயின் கண்களை ஏறெடுப்பே என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே கண்களை ஏறெடுக்கிறோம் எத்தனை பேர் சொல்ல முடியும் அவருக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறவர்களுக்கு அவர் சமீபமாயிருக்கிறார் ஹாலேலூயா நம்முடைய கொம்புகளை உயர்த்துகிறவர் நம்மளை உன்னதமான இடத்துல வைக்கிறவர் ஹாலேலூயா எத்தனைதான் மனிதர் நம்மளுக்கு எதிராய் பேசினாலும் நம்மளுடைய தலையை ஆண்டவர் நிமிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் எல்லாரும் விசுவாசத்துடன் ஒரு பாடலை பாடி நம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம் என் கொம்பை உயர்த்தினீரே என் தலையை உயர்த்தினீரே வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை இந்த பாடலை பாடி நம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம் எல்லாரும் கரங்களை தட்டி அவனுக்கு மகிமை செலுத்துவோமா நம்முடைய கொம்பை உயர்த்துகிறவர் நம்முடைய எதிராளிகளுக்கு முன்பதாக நம்முடைய தலையை உயர்த்தி நம்மளை உன்னதமான இடத்துல வைக்கிற தேவன் இந்த எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என் கொம்பை உயர்த்தினீரே என் தலையை உயர்த்தினீரே என் கொம்பை உயர்த்தினீரே என் தலையை சொல்வோம் வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லை வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை நன்றி தகப்பனே நன்றி இயேசுயா நன்றி தகப்பனே நன்றி இயேசு
வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோம், வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட ஆமே, நிச்சயமாக நம்முடைய தலையை உயர்த்துவார். நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோம், வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. புலம்பலை கழிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை கழிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. என் பாத்திரம், எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா, ஓ நாளெல்லாம் உம்மை துதிப்பே. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோம், வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. என் குடும்பம் வெக்கப்பட்டு போவதில்லை, எங்கள் சபை ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை. அப்பா வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. நல்ல கரங்களை தட்டி, அப்பா நாங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் எங்களுக்கு காண்டாம இருக்கிறதுக்கு ஒப்பற்ற அந்த பள்ளத்தினால நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க ராஜா. ஓ ரீமா ஷேகா ராகா ராஜுல்லரபோ, எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா எங்களை உயர்த்த துதிக்க துதிக்க அவர் நம் தலையை உயர்த்துவார். துதிக்க துதிக்க நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்துவார். நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் நம்முடைய எதிராளிகளுக்கு முன்பதாக நம்மளை உன்னதமான இடத்துல வைக்கிற தேவன். ஓ ரீமா ஷேகா ராபா ராபா ராஜுல்லரபோ. எத்தனை பேர் சொல்ல முடியும், யோபுடைய வாழ்க்கையில அவனுடைய ஆஸ்தி எல்லாம் பிசாசனம் வாரி போட்டான், ஆனால் ஆண்டவர் அவனுடைய சொந்த மனைவி வந்து அவனுக்கு எதிராக பேசினார்கள், சொந்த நண்பர்கள் எதிராக பேசினார்கள். ஆனாலும் ஆண்டவரை நிந்திக்கவில்லை, ஆண்டவர் மத்தியில் அவன் கஷ்டப்படவில்லை, மாறாக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தான். அதன் நிமித்தம் ஆண்டவர் அவன் தலையை உயர்த்தினார், அவன் குடும்பத்தை உயர்த்தினார். அதே போல் நம்ம குடும்பத்தில் எத்தனையோ நெருக்கங்கள் வந்தாலும் நம்ம ஆண்டவர் மத்தியில் முறுமுறுக்காமல் இந்த காலவேல அப்பா நான் வெக்கப்பட்டு போவாதபடி எனக்காக நீர் சிலுவை தூக்கினீர், என் குடும்பம் நடுத்தரலா வராதபடி எனக்கு நீ பலியானீர் ராஜா. எத்தனை பேர் சொல்ல முடியும், விசுவாசத்தோடு சொல்லாமா, நான் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் என் குடும்பம் வெக்கப்பட்டு போவதில்லை, என் தேசம் வெக்கப்பட்டு போவதில்லை. முன்பதாக நான் எதையும் மறைக்க முடியாது, என்னை சுத்திகரித்திரளும் என்று சொல்லி தேவக்கரத்தை நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து நாம் அவருக்கு ஆராதனை செய்வோம். தகப்பனே உம் பீடத்தில் Thank you.
தலை தூக்காதபடிக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பின் அக்னி இறங்க பண்ணும். அவைகள் என் வாழ்க்கையில் உள்ள வேண்டாத பலவீனங்களை சுட்டெரித்து போடட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறவர்களெல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மையும் ஒப்பு கொடுத்து கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரிக்கா ரபா சந்தரிக்கமா. சுத்திகரிப்பின் அக்னி, சுத்திகரிப்பின் வல்லமைகள் மத்தியில் இறங்கட்டும். யாவருடைய இருதயத்துக்குள், சிந்தைக்குள், சரீரத்திற்குள் இறங்கட்டும் தகப்பன். ஒரு சுத்திகரிப்பின் வல்லமையை நாங்கள் விரும்புகிறோம். சுத்திகரிப்பின் அக்னியை விரும்புகிறோம். சுத்திகரிப்பின் அக்னி ஊற்றப்படுவதாக. நிக்கல்லோற்றக்க பலவா, நீர் விரும்பாத எந்த ஒரு பாவங்களையும் உடைய சுத்திகரிப்பின் அக்னி சுட்டெரித்து போடுவதாக. கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து தேவன் பிரசன்ன வெளிப்படட்டும். நல்ல பிதாவே ஆமென். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்போதாவை போல இமை வந்து அமர்ந்திடும். விண்ணக காற்றேனே என்னை நோக்கி வீசிடும், வெண்போதாவை போல இமை வந்து அமர்ந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்கால்
சுமதரை நான் மறப்பே
கிறிஸ்து வரும்போது நாம் எல்லாரும் தனித்தனியாய் கர்த்தரை சந்திக்க வேண்டும். அவரை தனித்தனியாய் பார்க்க போகிறோம், தனித்தனியாய் அவரிடம் நம்மிடத்தில் கேட்க போகிறார். ஆகவே உங்களுடைய தனி மனித வாழ்க்கை ஜெயமுள்ளதாக இருக்க வேண்டும். சகல பாவத்திலிருந்து நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். சகல போராட்டத்திலும் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஏனென்றால் ஜெயம் கொள்ளுகிறன் எவனோ அவன் ஆலயத்தில் தூணாய் நிறுத்தப்படுவான். ஜெயம் கொள்ளுகிறன் எவனோ அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆகவே ஜெயிக்கிறவர்களாக நாம் மாறும்படி கைகளை தட்டி கத்திரி ஸ்தோத்திரம் பண்ணோமா? தனி மனித வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாகும்படி நீங்கள் தனித்து ஜெயம் எடுத்தால் நீங்கள் குடும்பத்தில் ஜெயம் எடுப்பீர்கள், உங்கள் தொழில்களில் ஜெயம் எடுப்பீர்கள். ஜெயிக்க பலன் தாரும், ஜெயிக்க கிருபை தாரும், ஜெயித்து வாழ உதவி செய்யும். அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அற்புதமான நல்ல காலை வேளையில் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன் என்கிறார். கேட்க தான் செய்யணும், நீ கேட்காதது தான் பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் கேட்க தவறுகிறோம். சில நேரங்களில் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க மறந்து விடுகிறோம், கேட்க தவறுகிறோம், கேட்பதில் நிர்விசாரம் அடைகிறோம்,
கேட்பதிலே ஒரு சோம்பல் அலுப்பு அல்லது என்ன சொல்கிறது அசால்ட் அடைகிறோம். என்ன சொல்ல போனால் கேட்பதை சரியாக கேட்காமலும் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி பல்வேறு காரியங்களை நாம் மிஸ்டேக் பண்ணுறோம். இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசுவாராக. நாம் எப்படி கேட்க வேண்டும், நாம் எப்படி கேட்க வேண்டும். ஒரு நண்பர் தன்னுடைய சகோதரியின் வீட்டுக்கு கடந்து வருகிறார். தாய் மாமா வெளிநாட்டிலேருந்து வரார். தங்கச்சி பிள்ளைக்கு ஏதாவது நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஆசை ஆசையாக இருக்கிறார். அந்த தங்கையினுடைய மகன் ஒரு 14 வயதுடைய தம்பி, ஒரு இளைஞன், ஒரு இளம் வாலிபன். அவனை அழைத்து கொண்டு ஒரு ஷாப்பிங் மால் போகிறார். அவனிடத்திலே அவர் கேட்கிற ஒரு கேள்வி, உனக்கு என்ன வேணும், எது கேட்டாலும் மாமா வாங்கி தர்றேன்னு சொல்லி. ஆனால் அந்த மாமா கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் வெளிநாடு போவதற்கு முன்னதாக அவர் கஷ்டத்தில் இருந்தார். அவருடைய நிலம் அவனுக்கு தெரியும். அதனால் அவன் யோசித்தான், எனக்கு ஒரு சின்ன கால்குலேட்டர் தேவை என்றான். எத்தனை ரூபாய் என்று பார்த்தபோது வெறுமனை 150 ரூபாய்க்கு அதை எடுத்தான். அப்பொழுது அந்த மாமா பார்க்கிறார், போதுமாங்கிறாரு, போதும் அப்படின்னா. மாமாவுடைய இருதயத்தில் என்ன நினைவு என்றால், வெளிநாடு சென்று சம்பாதித்திருக்கிறோம், நல்ல பொருளை வாங்கி கொடுக்க வேண்டும். அவனுக்கு 1000 ரூபாய்க்கு மேலாக வாட்ச் வாங்கி கொடுக்கலாம், அல்லது நல்ல ஒரு விளையாட்டு பொருட்கள், அல்லது நல்ல அத்தியாவசியம் ஒரு மொபைல் கேட்டால் கூட வாங்கி கொடுத்துருப்பார். அவர் பல லட்சங்களோடு இப்போது வந்திருக்கிறார். போதுமானார், போதும்னா. அப்போது அவர் சொன்னார், தம்பி நான் உனக்கு பெருசாக கொடுக்க நினச்சேன், நீ சிம்பிளாக வாங்கிட்டிய அப்படின்னார். அப்போ அவன் சொன்னான், மாமா உங்கள் நிலைமை எனக்கு தெரியும். மாமான்னா எந்த நிலைமை தெரியும்னா, நீங்கள் இவ்வளோதான். அப்போ அவர் சொன்னார், இல்லைடா 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னால் உனக்கு 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு தான் வாங்கி தந்தேன். கடத்தருவுக்கு போகும்போது 10 ரூபாய் 20 ரூபாய் பொருள் தான் வாங்கி தந்தேன். ஆனால் இப்போது நான் ஒரு ஐஸ்வர்யவான், நான் இப்போது ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னிடத்திலே திரளாக இருக்கிறது, நீ சிம்பிளாக கேட்டியனர். அப்போ இந்த பையனுடைய அறிவுகள் எந்த நிலையில் இருந்தது என்றால், மாமா 3 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு, இன்றைக்கு மிஞ்சி போனால் 50 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பார் என்கிற ஒரு சாதாரண நிலையில் இருந்தான். அப்போ இந்த தம்பியினுடைய தவறு என்ன, மாமாவின் ஐஸ்வர்யத்தை அறியாதிருந்தான், மாமாவின் செல்வத்தை அறியாதிருந்தான். இதுபோல தான் இன்றைக்கு நம்மில் அநேகர் தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் கேட்கிறோம். ஆண்டவர் இதை செய்வாரா, அவர் இதை செய்யக்கூடுமா என்பதை அறியாமல் சிறிய காரியங்களை கேட்கிறோம், பெரிய காரியங்களை விட்டு விடுகிறோம். சிறிய காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்டு பழகிறோம், பெரிய காரியங்களை இது எப்படி தேவனால் கூடும் என்று விசுவாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய புத்தி கெட்டாத காரியங்களை செய்கிறவர். அவர் பெரியவர், அவர் மேன்மையுள்ளவர், மகத்துவமானவர். அல்லேலூயா. அப்போ நாம் கேட்பதற்கு முன்னதாக நாம் எதை அறிய வேண்டும், நாம் யாரிடத்தில் கேட்கிறோம், அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய தன்மை என்ன, அவருடைய பின்னணி என்ன என்பதை அறிந்து கேட்க வேண்டும். இப்படித்தான் நம்மில் அநேகர் இந்த சிறு தம்பியைப் போல கேட்க திராணியற்று அல்லது கேட்கிற மனநிலை நாம் உருவாக்கி கொள்ளவில்லை. என கண்பானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம், நாம் கேட்க வேண்டும். முதலாவதாக எப்படி கேட்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லித்தருகிற 4 காரியங்களையும், பின்பு எப்படி தேவனிடம் கேட்க வேண்டும் என்கிற 4 விஷயங்களை நாம் முதலாவது அறியலாம். முதலாவதாக ஏசாயா 1வது அதிகாரத்தில் நாம் வாசித்ததான வேத பகுதி ஏசாயா 1:15-17 நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். பிரைஸ் காட். நன்மை செய்யும். முதலாவது நாம் எப்படி கேட்க வேண்டும், நாம் எப்படி கேட்கக்கூடாது என்கிற 2 காரியங்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எப்படி கேட்கக்கூடாதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கைகளை சுத்திகரிக்காமல் கேளாதிருங்கள். உங்கள் கைகள் இரத்தத்தினால்
நிறைந்திருக்கிறது என்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நம்ம கை சுத்தமாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனிடத்தில் ஒத்தாசை கேட்கிறதான வேளையில் நம்முடைய கைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். கையை விரிச்சு ஆண்டவரே ஆண்டவரே போடுங்க போடுங்க நம்ம கையை நீட்டினாலும் நான் என் கண்களை மறைக்கிறேன் என்கிறார். ஏனெனில் உன் கை இரத்தத்தால் நிறைந்திருக்கிறது என்கிறார். ஒரு செல்வந்தர் தன்னுடைய நாட்களில் வாரத்தில் ஒரு முறை நல்ல ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுகிறவராயிருப்பார். இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவர் தன்னுடைய வீட்டு வாசலில் வருகிற எல்லாருக்கும் நல்ல ஆகாரங்களை சமைத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு கப்பிலிருந்து எடுத்து எடுத்து போடுறார். அப்படி வரும்பொழுது ஒரு மனிதன் வருகிறான். அவனுடைய பாத்திரம் அழுக்காக மண் நிறைந்து மிகவும் அசுத்தமான ஒரு நிலையில் காணப்படுகிறது. அவன் அந்த பாத்திரத்தை நீட்டுகிறான். இப்போது அந்த எஜமான் அவனுடைய பாத்திரத்தில் ஆகாரத்தை வைக்கவில்லை. போ தட்டை கழுவிட்டு வாங்குறாரு. ஆனால் அவனுக்கு புரியலை. அவன் மறுபடியும் பசிக்கு பசிக்குன்னு கேட்குறான். அவர் வைக்கலை. மறுபடியும் தட்டை கழுவிட்டு வாங்குறாரு. மறுபடியும் கேட்குறான். அவர் வைக்கலை. என்ன நடைபெறுகிறது என்றால் அவனுடைய மனதிலே புத்தி சுயாதீனம் உள்ளவனாக இருந்தான். அதாவது மென்டல் என்று சொல்லுவோம், மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருந்தான். எனவே இவர் சொல்லுவது அவனுக்கு புரியவில்லை, புரிந்து கொள்ளுகிற தன்மை இல்லை. இது அழுக்கு என்று அவனுக்கு தெரியவும் இல்லை. ஆனால் அந்த எஜமான் எப்படியும் போகட்டும் என்று தன் ஆகாரத்தை வைக்காமல் அருகில் இருந்தவர்களை கூப்பிட்டு தயவுசெய்து இவன் பாத்திரத்தை வாங்கி நீங்களாகிலும் கழுவி கொண்டு வாருங்கள் என்றார். அதன் பின்புதான் வைத்தார். இல்லை என்றால் அவருடைய நாமம் தூஷிக்கப்படும். ஏன்னா ஒரு நல்ல சிறந்த மனிதர் ஏழைகளுக்காய் கொடுக்க வேண்டும் என்கிற தரிசனம் உள்ளவர் தகுதியற்ற ஒரு பாத்திரத்தில் போட்டால் அவருக்கு அதில் பிரயோஜனம் இல்லை. அதான் பாத்திரம் அறிந்து பிச்சை போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் வெறுமனே பாத்திரம் என்கிற வெளிப்புறமான அழுக்கு அல்ல, தேவன் நம்முடைய உள்ளத்தின் அழுக்கை பார்க்கிறார். நம்முடைய கரங்களின் அழுக்கை பார்க்கிறார். நம்முடைய வாய்களின் அழுக்கை பார்க்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார், உங்கள் கைகளை கழுவுங்கள், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே கைகள் என்று சொல்லும்போது வெறுமனை கைகளை நினைக்க வேண்டாம். என் கைகள் எவ்விதமாய் இரத்தத்தில் நிறைந்திருக்கும், நான் இரத்தம் சிந்தவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். உங்கள் கைகள் மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் நாவுகளை கழுவுங்கள், உங்கள் வாயை கழுவுங்கள். எத்தனை பொய் சொல்லி, எத்தனை விரோதமான வார்த்தைகளை பேசி, எத்தனை பேரை காயப்படுத்தி, இச்சகம் பண்ணி, எத்தனை பேருக்கு விரோதமாய் தூஷணம் செய்து மறுபடி தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறோமே, ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்க மாட்டாராம். அல்லேலூயா. அதைத்தான் 16 சொல்கிறார், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியலின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். ஓயுங்கள், தீமை சேர்த விட்டுருங்க. அப்ப நாம ஜெபிக்க, நம்முடைய வாழ்விலே நாம் பரிசுத்தம் இல்லாமல் ஜெபிக்க கூடாது, அசுத்த உதடுகளோடு ஜெபிக்க கூடாது, அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஜெபிக்க கூடாது. அநேக இடங்களில் ஜெபக்கூட்டம் என்றால் பல்வேறு திரள் ஜனங்கள் வருகிறார்கள். நிறைய மக்கள் வர்றாங்க ஜெபக்கூட்டங்கள், இரவு ஜெபம், உபவாச கூட்டம், திறப்பின் வாசல், அற்புத சுகமளிக்கும் பிரார்த்தனை கூட்டம். நான் வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் தேவனின் சமூகத்துக்கு வருகிறீர்கள். ஆண்டவரிடத்தில் உங்களுக்காக, உங்கள் எதிர்காலங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, உங்கள் பின் சந்ததிக்காக ஜெபிக்க போறீங்க. ஜெபிக்கிற உதடுகள் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரை ஆராதிக்கிற உதடுகள் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரை சேவிக்கிற நம்முடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? கபடமற்றதாக இருக்க வேண்டும். நம்முடைய நாவு தூய்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய உதடுகள் தேவனுக்கு பிரியமானவைகளை பேச வேண்டும். நம்முடைய கண்கள் தேவனுக்கு உகந்தவைகளை பார்க்க வேண்டும். இச்சையான பார்வைகள், இச்சையான பேச்சுக்கள், இவைகளெல்லாம் நம்மை விட்டு அகற்றிட்டு தான் என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்போ எப்படி ஜெபிக்கக்கூடாது? கறைகளோடு, குற்றங்களோடு, பாவ சிந்தையோடு ஜெபிக்கக்கூடாது. 2வது காரியத்தை வேகமாய் தியானிக்கலாம்.
எப்படி ஜெபிக்க கூடாதாம். இரண்டாவதாக வேதத்தில் நாம் பார்க்கிற ஒரு வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜபமும் அருவருப்பானது. இங்கே தேவன் இந்த ஜபத்தை அருவருக்கிறார். எப்படி ஜபிக்க கூடாதா? வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், வேதத்தை தியானிக்காமல், தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் ஜபித்து கொண்டே இருந்தால் என் வாழ்வு செழிப்பாகும் என்று கனவு காணாதே. அது தேவனுக்கு அருவருப்பான ஒன்றாம். ஜபிக்க வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் உன்னுடைய ஜப வாழ்க்கையிலே வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வேதமும் ஜபமும் தராசிலே வைக்கப்பட்டால் சமநிலையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே ஒன்று கூடி ஒன்று குறைந்திருக்க கூடாது. வேதத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறேன், வேதமே எனக்கு வெளிச்சம், வேதம்தான் எனக்கு சத்தியம் என்று சில பேர் வேதத்துக்கே முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஜபம் பண்ண மாட்டாங்க. அதுவும் தவறு. ஆண்டவரோடு நாம் பேச வேண்டும், ஆண்டவரோடு நாம் ஆராதிக்க வேண்டும். இன்றைக்கு சில வேத பண்டிதர்கள் தியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது வேத அகம கல்லூரியினுடைய ஆசிரியர்கள், சில சுவிசேஷர்கள்லாம் சர்ச்சுக்கே போக மாட்டாங்க, எங்கேயாவது பிரசங்கத்துக்கு கூப்பிட்டா போவாங்க. அதுவும் பிரசங்க டைம் எப்போன்னு கேட்பாங்க. ஐயா 7 மணி ஆராதனை, 8 மணிக்கு மெசேஜ்னால் கரெக்டாக 8 மணிக்கு முன்னாடி வந்து உட்காருவாங்க, செய்தி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒருவேளை இந்த வாரம் யாரும் செய்திக்கு கூப்பிடலைன்னா ஒரு சர்ச்சுக்கே போகாதவங்களாம் இருக்கிறாங்க. ஆமாம், எந்த சபைக்குமே போக மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு எந்த சபையும் பிடிக்காது, ஆனால் பிரசங்கம் பண்ண மட்டும் பிடிக்கும். இதுவும் பாவமே. நான் சில நேரங்களில் சில ஊழியர்களை கேட்பேன், சபைக்கு செய்தி கொடுக்க வருகிறேன் என்று யாராயிலும் சொன்னால் முதலாவது கேட்கிற கேள்வி அதுதான், நீங்கள் எந்த சர்ச்சில் கம்யூனியன் மெம்பர், எந்த சபையில் நீங்கள் அங்கத்தினராக இருக்கிறீர்கள், எந்த சபையை சார்ந்திருக்கிறீர்கள், ஏஜி மாங்க, ஐபிசி மாங்க, ஏதாவது எனி ஒன் பெண்டிகாட் சர்ச், ஓகே, சில பேர் சிஎஸ்ஐனாவது சொல்லுவாங்க. சிஎஸ்ஐ சபையை சார்ந்திருக்கிறவர்கள் கூட நம்முடைய இடத்தில் வந்து பிரசங்கிப்பார்கள், ஏதோ ஒரு சபையை சார்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில நேரங்களில் சில ஊழியர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இல்லையா எனக்கு சர்ச்சுக்கு போகவே நேரம் இல்லையா, வாரத்தில் 4 வாரமும் ஊழியத்துக்காக போயிடுவேய்யா. நான் கேட்டேன், 4 சண்டே மெசேஜ் போயிடுவீங்களான்னு. ஆமையா போயிடுவேன், பெரும்பாலும் போயிடுவேன். சரி, போகாத வாரம் வீட்டில் இருந்துருவேய்யா. அப்படி ஆளை இந்த பலிபீடத்தில் நான் ஏற்ற மாட்டேன். ஏன் கேட்டால், உன்னை ஆண்டவர் போதிப்பதற்காக மட்டும் அழைக்கவில்லை, ஆராதிப்பதற்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் போதிப்பதற்காய் மட்டுமல்ல, ஏதோ இறையில் தெரியும் எனவே இறையில் படிப்பேன் என்றல்ல. இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே நம்முடைய தேவாலயத்தில் வந்து ஊழியம் செய்கிற பாஸ்டர் மோகன் சி கோர்னலிஸ் சென்னையில் இருக்கிறாங்க. ஸோ பல்வேறு இடங்களுக்கு போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கென்று ஒரு ஆலயத்தை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்கிறார்கள், அங்கே போவாங்க. என்னைக்காவது நம்முடைய பிரான்ச் வச்சு கூப்பிட்டு அங்கே வருவாங்க. அங்கே கூப்பிடலன்னா, ஐயா இந்த வாரம் நீ கூப்பிடுறீங்களா, எங்கேயும் போகணுமா, அப்பாயின்மெண்ட் தேட மாட்டார். எங்கேயாவது பிரசங்கம் பண்ண போகணும்னு ஆசைப்பட மாட்டார். அவருக்கு ஒரு ஆசை, என்னுடைய ஆலயத்தில் மாதத்துக்கு 2 தடவையாவது போகணும். ஒரு சிஎஸ்ஐ திருச்சபைக்கு தான் போகிறார். ஆனால் ஸ்தல சபையில் ஆராதிக்கணுங்கிற ஆசை இருக்கு பாருங்கள். அதே போல் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அப்போ வேதத்தையும் தியானிக்க வேண்டும், அதே நேரத்தில் ஜபத்திலும் உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் வேதம் தியானிக்காமல், வேதம் படிக்காமல், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே கூக்குரலிட்டு கொண்டே ஆண்டவரே என் தேவைகளை சந்தியும், ஆண்டவரே எனக்கு அதை செய்யும் இதை செய்யும் என்று பலவந்தப்படுத்துவீர்களேனால் கர்த்தர் சொல்கிறார் உங்கள் ஜபம் அருவருப்பானது என்கிறார். எனவே நீங்கள் வேதத்தை தியானியுங்கள், வேதத்தை அதிகமாக படிங்க. ஒரு நாளைக்கு 10 அதிகாரத்தை தொடர்ச்சியாகி ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் இதை படித்தீர்களே ஆனால் 1 வருஷத்தில் முழு பைபிளை முடிக்கலாம். கடந்த நாட்களில் சென்னைக்கு கடந்து சென்றிருந்தேன். அங்கே ஒரு சகோதரியுடைய வீட்டில் ஒரு பெரிய கையெழுத்து வேதாகமம் என்று ஒரு பெரிய புக் இருந்துச்சு. இவ்வளோ தடி இருக்கும், இந்த புல்பீட்டுக்கு பாதி சைஸ் இருக்கும். என்னடா புது வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டால், என்னென்னா நோட்டு தான், அதாவது என்னென்னா பைபிளை அப்படியே எழுதுகிறாங்க, பைபிளை அப்படியே ஒரு பேப்பரில் எழுதுகிறாங்க, ஒயிட் பேப்பர் பைண்டிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, 1500 ரூபா அவங்க சர்ச்சில் சிபிஎம் சபையில் சேல்ஸ் பண்ணுறாங்க. எதுக்காகமான ஒரு சாதனை பாஸ்டர்னா,
இந்த பைபிளை கரெக்டாக அதிகாரம் வசனம் கமா எல்லாம் கரெக்டாக போட்டு அப்படியே பேப்பரில் எழுதணும். எழுதியாச்சுன்னா முழு பைபிளை அப்படியே என்னச்சு நம்ம கைப்பட எழுதுனது போல இருக்கும். அது ஒரு ஆசை. அப்போ நாளைக்கு எத்தனை எழுத வேணும்? ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தான் எழுத முடியுது. அப்படின்னா பத்து எழுதியாச்சுன்னா ஒரு வருஷத்தில் எழுதலாம். அப்போ எனக்கு ஒரு பைபிள் அந்த பேப்பர்ஸ் நோட்டு பெருசு ஆர்டர் கொடுத்துருக்குறேன், நானும் எழுத படிக்கணும். ஒரு வருஷத்துக்குள்ளேயாவது ஒரு பைபிள் எழுதுறோமான்னு. நம்ம கரங்களில் தவழ்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தை தமிழில் மொழியாக்கம் செய்வதற்கு அநேகர் எரித்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் தலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது, அநேகர் சிறைச்சாலை அனுபவித்திருக்கிறார்கள். நம்ம கையில் அந்த பைபிள் இருக்கு. சர்வ சாதாரணமாய் நாம் தூக்கி விளையாடுகிறோம், அங்கங்க போடுறோம். அவ்வளவு அற்புதமான பரிசுத்த வேதாகமும் நம்ம கரங்களில் தமிழில் கிடைச்சிருக்குன்னா இதற்கு அநேக தியாகம் பண்ணியிருக்கிறார்கள். எங்கேயோ பிறந்து ஜெர்மனில் பிறந்து இந்தியா தேசம் கடந்து வந்து இந்திய மொழிகளில் உண்டாகிய தமிழ் மொழியை கற்று அந்த தமிழ் மொழியில் பரிசுத்த வேதாகமத்தை எழுதி சாதனை படைத்தவர் சிகன் பால்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே தமிழ் வேதாகமத்தை கற்று தமிழை கற்று தமிழுக்கு இலக்கணம் எழுதியவர் ஜியு போப் என்கிற வீரமா முனிவர். இப்படி அநேக மேற்கத்திய மிஷினரிகள் இந்த தேசத்துக்கு வந்து தமிழுக்கும் தமிழ் வேதாகமத்திற்கும் அநேக தொண்டு செய்துள்ளார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனக்கு அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, எனவே இப்படிப்பட்ட அந்த பரிசுத்த வேதத்தை கரங்களில் எடுத்து மார்போடு அணைத்து முத்தம் செய்து வைப்பதல்ல, தேவ சித்தம் செய்யும்படி ஆண்டவரே எனக்கு வெளிச்சத்தை காட்டும் என்று சொல்லுங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 28:4 நாம் வாசித்து பார்க்கலாம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள். இந்த தேசம் வேதத்தை அறியவில்லை என்றால், இந்த தேசம் சத்தியத்திற்காய் வாழவில்லை என்றால், வருங்கால தலைமுறைகளாகிய வாலிபர்களே நீங்கள் இந்த வேதத்துக்கு வைராக்கியமாய் நிற்கவில்லை என்றால் ஒரு காலம் வரும், அப்போது நீங்களும் துன்மார்க்கரை புகழுவீர்கள், துன்மார்க்கரை புகழுவீர்கள். இன்றைக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது துன்மார்க்கர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறது, துன்மார்க்கமாய் வாழ்ந்து அரசியல் செய்கிறவர்களை புகழுகிறது, துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர்களையும் துன்மார்க்கமாய் வாழ்ந்து அரசியல் செய்கிறவர்களையும் துன்மார்க்கமாய் வாழ்ந்து சமூக தொண்டாற்றுகிறவர்களையும் துன்மார்க்கமாய் வாழ்ந்து சமுதாயத்தில் ஒரு பெரிய கொடைவள்ளலை போல் வாழ்கிறவர்களையும் ஒரு சமுதாயம் போற்றுகிறது. யார் போற்றுகிறார்களாம்? வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள்தான் துன்மார்க்கரை போற்றுவார்கள். கடந்த நாட்களில் ஒரு ஃபாதர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதனாலே? அவர் புகழாததினாலே, ஆட்சியாளர்களையும் அதிகாரத்தையும் அவர் எதிர்த்து பேசினதினாலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆம், வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள். இந்த பைபிள் படி நடக்கணும்னு நினச்சா நமக்கு போராட்டம் தான். நம்ம ப்ளீஸ் பண்ண மாட்டோம், அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம். சத்தியத்துக்காய் வாழ்வோமையானால் நேர ஸ்டெடியாக நிற்போம். நிற்கும்போது நிறைய பிரச்சனை வரும், ஆனாலும் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. எனவே சத்திய வேதத்துக்கு செவியை சாய்ப்போம், சத்திய வேதத்தை ஆழமாய் தியானிப்போம். சத்திய வேதத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். வேதத்தை தியானிக்காமல் வேத சத்தியத்தை கேட்காமல் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நாம் படிக்கலாம். சங்கீதம் 66:18 சொல்லுங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை சிந்தையோடு கேட்கக்கூடாது. அக்கிரம சிந்தையோடு நாம் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடாது. இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் ஜபத்திற்கு வரும்போது நாம் எப்படிப்பட்ட நினைவுகளோடு வருகிறோம்? நல்ல நினைவுகளோடு வருகிறோமா? அக்கிரம சிந்தையோடு வருகிறோமா? ஒரு விஷயத்தை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். நம்முடைய ஜபமே சில நேரங்களில் அக்கிரம சிந்தையோடு ஜபிக்கிறோம். நமக்கு விரோதமாக எழும்பினவர்கள் அழியட்டும் என்று ஜபிக்கிறோம். நமக்கு பிடியாதவர்களை சபித்து ஜபிக்கிறோம். ஒருவேளை நமக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் கிடைத்தவர்களை பொறாமையான உள்ளத்தோடு ஜபிக்கிறோம்.
பொறாமையான எண்ணங்களை வைத்து கொண்டு ஜெபிக்கிறோம். எனக்கு கிடைக்கவில்லை, இது அவனுக்கு கிடைத்து விட்டது, என்னை ஏன் கைவிட்டீர், எனக்கு ஏன் தரவில்லை. உனக்கு வேண்டும் என்று கேட்பது தவறல்ல, ஆனால் அவனுக்கு ஏன் கொடுத்தீர், அவனுக்கு ஏன் கொடுத்தீர், அதுதான் தவறு. அநேகருடைய ஜெபம் அப்படித்தான். இந்த சமுதாயத்தில் நாம் உயர்வடைய வேண்டும், ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் பிள்ளை கனமடைய வேண்டும், ஜெபிக்கலாம், தவறில்லை. ஆனால் யாரோ ஒருவருடைய பிள்ளை கனமடையும் போது அதை பொறுத்து கொள்ள உனக்கு மனதில்லாமல் சஞ்சலப்பட்டு மறுநாள் ஆண்டவரே என் பிள்ளைக்கு இது வேணும்னு ஜெபிச்சா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பிள்ளை மேலே ஒரு அக்கிரம சிந்தையோடு நீ ஜெபிப்பதாக அர்த்தம். உங்கள் வாழ்விலே அக்கிரம சிந்தைகளை அகற்றி போடுங்கள். அக்கிரம சிந்தைகளோடு கேளாதிருங்கள். உங்கள் தேவைகளை ஜெபியுங்கள். உங்கள் தேவைகளுக்காய் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். ஆனால் உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் யாரோ ஒருவருக்கு கிடைத்து விட்டதினால் பொறாமை கொண்டு ஜெபிக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், அக்கிரம சிந்தையோடு ஜெபியாதிருங்கள். அக்கிரம சிந்தையோடு நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமையானால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு செவிகொடார். நாம் கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு தரமாட்டார். எனவே நல்ல சிந்தையோடு ஜெபிக்க பழகுவோம். நாலாவதாக, நாம் எப்படி ஜெபிக்கக்கூடாது? நான்காவதாக, நாம் எப்படி ஜெபிக்கக்கூடாது? யாக்கோபின் புத்தகம் 4:3. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். எதினாலே நீங்கள் கேட்டும் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? யாக்கோபு எழுதுகிறார் இவ்விதமாக. தேவனுடைய மனுஷன யாக்கோபு பொதுவான அந்த நிருபத்தை எழுதும் போது, என் அன்பான விசுவாசியே, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தகாத விதமான ஜபம், தகாத விதமாய் கேட்கிறீர்கள், தகுதியில்லாதவைகளை கேட்கிறீர்கள். என்ன புரியும்படி சொல்றது அந்தா, தகுதியில்லாத பொருளை கேட்பது கிடைக்காது. இங்கே தகாத விதமாய் என்று எழுதுகிறார். இந்த தகாத விதமாய் என்று சொல்லுகிறதனுடைய அர்த்தம் என்னன்னா, தகுதியற்ற ஒரு பொருளை, தகுதியற்ற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் அடைய விரும்பக்கூடாது, கேட்கக்கூடாது. எது தகுதியற்றது? உதாரணமாக ஒரு சிறு பிள்ளை இருக்கிறது, அவருடைய தகப்பனார் காவல்துறையில் ஒரு உயர்ந்த அதிகாரியாக இருக்கிறார், ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கிறாரு. அவர் கையில் ரிவால்வர் கொடுத்துருப்பாங்க, கம்பு கொடுத்துருப்பாங்க, தொப்பி கொடுத்துருப்பாங்க. டியூட்டிக்கு போயிட்டு வாராரு, வந்தோடனே தொப்பியை ஒரு இடத்துல வைப்பார், கம்பு ஒரு இடத்துல வைப்பார், அதை பிள்ளை எடுத்து விளையாடும். ஆனால் அந்த துப்பாக்கி எங்கே கொண்டு வைப்பார் தெரியுமா? பத்திரமான இடத்துல வைப்பார். அதுதான் ஒரு சரியான ஒரு அதிகாரி. அந்த பிள்ளைக்கு தொப்பி கூட விளையாட கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த கம்பை கூட பிள்ளை எடுத்து விளையாண்டுருக்கலாம், ஆனால் அந்த துப்பாக்கி ரிவால்வர் என்ன செய்ய மாட்டாங்க, கையில் கொடுக்கவே மாட்டாங்க, உயர்ந்த இடத்துல வச்சுப்பாங்க. ஒருவேளை அந்த பிள்ளைக்கு ஆசை, பெல்ட்டில் மாட்டிருக்க பார்த்துட்டு எனக்கு வேணும்னு கேட்குது. பிள்ளையை நேசிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைய ரொம்ப ரொம்ப நேசிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க. ஒத்தைக்கு ஒரு பிள்ளையாக இருக்கட்டும், கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். ஏன்? அது ஆபத்து நிறைந்தது, அது அந்த பிள்ளைக்கு தகுதி இல்லாத ஒரு பொருள். நாம் அதை கொடுப்பதை நிறுத்துகிறோம் அல்லவா? அதுபோல தான் ஆண்டவரும் கூட சில நேரங்களில், சில சமயங்களில் நமக்கு தகுதி இல்லை என்று கருதுகிறார். நாம் அதை பலவந்தம் பண்ணுகிறோம், அதை தாரும் என்று அடம்பிடிக்கிறோம். சில நேரங்களில் நாங்கள் ஜெபிக்கும் போது சில திருமண காரியங்களுக்கு கூட ஆண்டவர் வெளிப்படுத்துவார், இந்த ஆண்டு தேவனுடைய சித்தம் இல்லை என்று. ஒருவேளை சில பேருக்கு அது கூட கஷ்டமாக இருக்கலாம். ஏன்? ஆண்டவர் சொல்வார், உனக்கு அந்த ஒரு காலங்கள் வரும்போது, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். சிலவற்றை சில நேரங்களில் நம்ம இச்சைப்படி கேட்கக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் தன் இச்சைகளுக்கு ஏற்றபடி கேட்கிறார்கள். வசதியாய் அமைந்து விட்டால், ஒருவேளை அழகாய் தெரிந்து விட்டால், இதை அடைந்து தீர வேண்டும் என்று தகாத விதமாய் ஜெபிக்கிறீர்கள். இது நிமித்தமாய் அநேக உறவுகள் பாழாக்கப்படுகிறது, அநேக குடும்ப சமாதானங்கள் கெட்டு போகிறது. ஆண்டவரே, எனக்கு சித்தமானதை தாரும், என் பிள்ளையினுடைய வயதுகள் வரும்போது என் பிள்ளைகளுக்கு ஏற்றபடி ஆண்டவரே உமக்கு சித்தமானதை தாரும் என்று ஜெபியுங்கள்.
அன்பான வாலிப தங்கச்சிமார்களே, தம்பிமார்களே, திருமணம் என்பது எல்லாருக்கும் ஒரு நாள் நிச்சயமாய் நிறைவேறும். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதமான வாழ்க்கை துணையை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார், சொர்க்கத்தில் நிச்சயித்து வைத்திருக்கிறார். தேவனுடைய அனந்த ஞானத்தினால் அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீ சுயமாய் ஒன்றை நாடாதே, சுயமாய் ஒன்றை விரும்பாதே, நீ சுயமாய் ஒன்றின் மீது இச்சை வைக்காதே. நீ சுயமாக இச்சிக்கிறது உனக்கு ஆசீர்வாதமாயிராது. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் மட்டும் எனக்கு இதை வாழ்க்கையில் ஆசீர்வதித்து தாரும். சொல்லப்போனா திருமண காரியங்களுக்கு மட்டுமல்ல, கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும், படிப்பு சார்ந்த விஷயங்களில் கூட ஆண்டவரே உமக்கு சித்தமான ஒரு எஜுகேஷன், ஆண்டவரே உமக்கு சித்தமான வாழ்விலே நான் சித்தமான காரியங்களை படிக்கணும். வீடு கட்டுவதாக இருந்தாலும், இடம் பெயருவதாக இருந்தாலும், தேவ சித்தத்துக்கு உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் நேர்த்தியாய் நடத்துவார். அல்லேலூயா. நீங்கள் தகாத விதமாய் ஜெபிக்கிறீர்கள், பிடிவாதமாய் ஜெபிக்கிறீர்கள். அங்கே நாம் பார்க்கிறோம், யாக்கோபு 4:1 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தகாத விதமாய் ஜெபிப்பதினால் என்ன நடைபெறுகிறது? 4:1, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்ததும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. பிரைஸ் காட். யாக்கோபு எழுதுகிற இந்த அருமையான நிருபத்தில் 4:1 சொல்லுகிறான், உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது? தேவ சித்தம் செய்யாததினால். அழகா சொல்றாரு, உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா, உங்கள் சொந்த விருப்பம் அல்லவா, உங்கள் சுய சித்தம் செய்ய வேண்டும் என்பதினால் சண்டைகள் வருகிறது. சுய இச்சைகளை அழித்து போடுங்கள். ஆண்டவரே, என் வாழ்வில் எது நடந்தாலும் அது உம்முடைய சித்தத்தின்படி இருக்கட்டும் என்று சொல்லுங்கள். தேவன் நன்மையானதை தருவார். நாம் சுய சித்தம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால், நாம் விரும்பினது நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், நான் விரும்பினதை அடைய வேண்டும் என்று விரும்பினால், ஆசைப்பட்டால், அங்கே என்ன நடக்குமா? சண்டையும் யுத்தமும் கலகமும் சஞ்சலம் உண்டாகும். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, எனவே இச்சைகளை நிறைவேற்றும்படி கேளாதிருங்கள். சங்கீதத்தின் புத்தகம் 78:18 31 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் சென்று படித்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்களுடைய இச்சைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் எவ்விதமாய் இச்சை உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று. சங்கீதத்தின் புத்தகம் 78:18, அவர்கள் இச்சைகளுக்கு ஏற்றபடி போஜனத்தை கேட்டார்கள், தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இச்சை வரும்போது தேவனை பரீட்சை பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, சோதியாதிருப்பாயாக. நம்முடைய தேவனை சோதிப்பதற்கு நாம் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவனை சோதிப்பதற்கு நமக்கு என்ன அதிகாரம் உண்டு? நீங்கள் இச்சைகளின்படி ஜெபிக்கிறீர்கள் என்றால் தேவனை சோதிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அன்பான தம்பி தங்கச்சிமார்களே, உங்கள் சுய இச்சையை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் பெற்றோரை சோதிக்கவில்லை, உங்கள் பெற்றோரை சோதிக்கவில்லை, உங்களை படைத்த தேவனையே சோதிக்கிறீர்கள். தேவனை சோதிக்கும் போது என்ன நடந்துச்சு? ஆண்டவர் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு, ஆண்டவர் கொடுக்குற மாதிரி என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. அவர்கள் இச்சைகளின்படி கேட்கிறார்கள், தண்ணீர் வேண்டும், இல்லை என்றால் மோசே எங்களை கொண்டு வந்து கொல்லவா வந்தீர் என்று அழுதார்கள். 20 உடனே ஆண்டவர் தண்ணீரை கொடுத்ததாக பார்க்கிறோம். மறுபடி கொஞ்ச நேரம் ஆகிவிட்டது, ஆகாரம் இல்லை என்றார்கள். கர்த்தர் அப்பத்தை கொடுத்தார், வானத்தின் மன்னாவை கொடுத்தார். மறுபடியும் அவர்கள் அதை நம்பவில்லை, மறுபடியும் அவர்களுக்குள் இச்சை வந்தது. அவர்கள் மீண்டும் எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்றார்கள். 27 தேவன் சொல்லுகிறார், இறைச்சியை கொடுத்ததாக. 29 படிக்கலாம், அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் கேட்டதையெல்லாம் தேவன் கொடுத்தார், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் கேட்டதையெல்லாம் தேவன் கொடுத்தார், அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்கள் கேட்டதையெல்லாம் தேவன் கொடுத்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய அவர்கள் இச்சையை வெறுக்கவில்லை, அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். இன்னைக்கு சில நேரங்களில் நாம திருப்தி அடைகிறது போல ஆசீர்வாதம் வரும், உங்க வாழ்க்கையில திருப்தி அடைகிறது போல நன்மைகள் வரும்.
ஆனா தேவனிடத்திலிருந்து வந்தது, தேவனால் பரிபூரணமாய் வந்தது என்று கருதாதிருங்கள். உங்கள் இச்சைகள், உங்கள் ஆசை இச்சைகளை ஆண்டவர் அல்லல் தட்டாமல் என்ன செய்ய அப்படி ஆண்டவர் கொடுத்துறார். உதாரணமாக நம்ம ஒரு டிராவல் போகிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம டிராவலில் சொல்லுவோம், நைஸான ஃபுட்டு சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பிள்ளைங்க உட்காந்து, இல்லை எனக்கு நான்வெஜ் தான் வேணுங்க. சரிப்போ, பிள்ளை ரொம்ப விரும்பினா என்ன செஞ்சிருவோம், சரின்னு கொடுத்துருமா கொடுக்க மாட்டோமா? அதே போல தான் தேவன் கூட சில நேரங்களில் உனக்கு இது தேவையில்லை என்பார், மகனை இது உனக்கு தேவையில்லை என்பார், என் மகளை உனக்கு இது தேவையில்லை என்பார். ஆனால் நீங்கள் விடாப்பிடியாக ஆண்டவர் எனக்கு இது வேண்டும் என்று சொல்லும்போது ஆண்டவர் தந்து விடுவார். நீங்கள் பிடிவாதமாய் கேட்டால் தேவன் சில சமயங்களில் நமக்கு சில நன்மைகளை தந்து விடுகிறார். எப்படி நம்முடைய பிள்ளைகள் பிடிவாதமாய் கேட்கும்போது சில பொருட்களை நாம் கொடுக்கிறோமோ அதுபோல தேவனும் நமக்கு கொடுக்கிறார். இங்கே அப்படித்தான் தேவன் அவர்கள் இச்சைகளின்படி கொடுத்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது 29:30, அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிச்சு. ஐயா, இச்சித்தது ஒருவர்கள், மடிந்தது விசேஷித்தவர்கள். இன்றைக்கும் விசேஷித்தவர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆவிக்குரிய வட்டாரத்திலே. நாம் இச்சித்ததை எல்லாம் தேவன் தருகிறார், எனவே என் ஜபம் கேட்கப்படுகிறது என்று நினைத்து விடக்கூடாது. இன்றைக்கு சில தேவ மனிதர்கள், வல்லமையாய் ஊழியம் செய்கிறவர்கள் சில நேரங்களில் அவர்கள் மாம்சத்தில் விரும்பினதையெல்லாம் செய்ய துடிக்கிறார்கள். ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் சில நேரங்களில் மருத்துவமனை கட்ட வேண்டும், கல்லூரிகள் கட்ட வேண்டும், அல்லது அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்கிறார்கள், பலவந்தம் பண்ணுகிறார்கள். தேவனோ கொடுக்கிறார். தேவன் ஏன் கொடுக்கிறார்? உன் இச்சை, நீ பொறுத்து கொள்ள மனதில்லை, பிடிவாதமாய் கேட்கிறபடினால் சிலவற்றை தேவன் அனுமதிக்கிறார். தேவனுடைய பரிபூரண சித்தம் வேறு, தேவனுடைய அனுமதிக்கப்பட்ட சித்தம் வேறு. ஆண்டவர் எனக்கு இது வேண்டும் என்று நாம் கேட்டால் சில நேரங்களில் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுகிறார். எனவே ஆண்டவர் அனுமதித்து விட்டார் என்று கருதக்கூடாது. அது அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம், ஆனால் அது ஆசீர்வாதங்கள் அல்ல. ஆசீர்வாதம் என்றால் தேவனுடைய பரிபூரண சித்தமாயிருக்க வேண்டும். இவர்கள் இச்சித்தார்களாம், இவர்கள் இச்சித்ததையெல்லாம் தேவன் கொடுத்தார். அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே, இறைச்சி வாயில இருக்கும் போதே தேவ கோபம் எழும்பிற்று, அவர்களில் கொழுத்தவர்களை தேவன் சங்கரித்தார். அந்த காரியங்களை படிக்கும்போது மிகவும் வேதனையான விஷயம் என்னன்னா, இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. அல்லேலூயா! இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிட்டு, இன்றைக்கு விசேஷித்தவர்கள் ஆவிக்குரிய வட்டாரத்திலே விசேஷித்தமான தேவ மனிதர்களும், விசேஷித்த தேவ ஊழியர்களும், விசேஷித்த விதமாய் அழைக்கப்பட்ட விசுவாசிகளும் ஆவிக்குரிய வாழ்க்கைகளை செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இச்சிக்காதிருங்கள், பிடிவாதமாய் தேவனிடத்தில் உண்டை கேளாதிருங்கள். ஆண்டவரே, என் வாழ்வில் எதை செய்தாலும் அதை உம்முடைய சித்தத்தின்படி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா! எப்படி ஜெபிக்க கூடாது என்கிற காரியங்களை நாம் பார்த்தோம். அடுத்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற 4 காரியங்களை வேகமாய் தியானித்து முடிக்கலாம். யோவான் 14:13. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். எப்படி நாம் ஜெபிக்கணுமா, நாம் எப்படி ஜெபிக்க கூடாது என்கிற 4 காரியங்களை பார்த்தோம். மீண்டும் எப்படி ஜெபிக்க வேண்டுமா, பிதா மகிமைப்படும்படியாய் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். நாம் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறோம் என்றால் அந்த காரியத்தில் தேவன் மகிமைப்படுவாரா, இந்த விஷயம் தேவனுக்கு பிரியமா, இந்த விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் மகிழ்வாரா, ஆண்டவருக்கு பிரியமான காரியமா இது, தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துமா, நாம் இந்த செயலை செய்வதனால் தேவன் மகிமைப்படுவாரா என்று அறிந்து ஜெபிக்க வேண்டும். தேவன் மகிமைப்படும்படியான காரியத்தை நாம் கேட்டால் நிச்சயமாக குமாரன் அதை தருவார். அல்லேலூயா! நிச்சயமாக தருவார். 2 மத்தேயு 21
விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். நாம் எப்படி கேட்க வேண்டும்? கேளுங்கள் தரப்படும் என்றவுடன் நாம் கண்டபடி கேட்கக்கூடாது, இஷ்டப்படி கேட்கக்கூடாது, விசுவாசமுள்ளவர்களாய் கேட்க வேண்டும். முதலாவது தேவனை தேடுகிறவன் தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு வெளிப்படுவார் என்று விசுவாசிக்கணுங்கிறது போல ஜபத்துக்கு வருகிற நாம இந்த ஜபத்தில் கடவுள் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு வாங்க. ஆலயத்துக்கு வரும்போது அந்த நம்பிக்கை இல்லாமல் வந்தால் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்காது. தேவன் இன்றைக்கு எங்கள் திருச்சபையில் இந்த பௌர்ணமி ஜபம் உபவாச ஜபத்தில் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். அந்த மனநிலையிலே வாருங்கள், விசுவாசத்தோடு வாருங்கள். விசுவாசம் உள்ளவர்களாகி நாம் கேட்கிறவைகளை ஆண்டவர் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக பிலிப்பியர் 4:6 பிலிப்பியர் 4:6 படிக்கலாமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் எப்படி ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டுமாம்? கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு கேட்க வேண்டும். நாம் ஜெபிக்க வருவது பெரிதல்ல. ஜெபத்திலே நாம் அநேக நேரங்களில் அடைய முடியாமல் போவதின் காரணம் என்ன தெரியுமா? கவலை நம்முடைய அடி வயிற்றிலிருந்து நம்முடைய தொண்டை வரை நிறைந்திருக்கிறது. கவலை நம்முடைய மூளையிலிருந்து முதுகுத்தண்டு வரை நிறைந்திருக்கிறது. ஃபுல் கவலைகள், மன உளைச்சல், மனவிரக்தி. கவலை ஒரு பொருள் கிடைப்பதினால் கிடைக்காததினால் கவலைப்படுவது வேற. சில நேரங்களில் சில பேருக்கு ஆண்டவர் பேரிலே ஒரு எரிச்சல், என்னத்தை ஜோ மணி இவ்வளோ நாள் கேட்டு தரலையே, இப்படி எரிச்சலோட வேதனையோட துக்கத்தோட முறுமுறுப்போட கவலையோட வந்து ஜபம் பண்ணால் ஒரு ஜபமும் கேட்கப்படாதான். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு அழகாக எழுதுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதை குறித்து என்ன செய்யாதீங்க, கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க ஜபத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்தோத்திர பலி எழும்பணும். உங்க ஜபத்துக்கு முன்னாடி கர்த்தருக்கு ஒரு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தணும். உங்க ஜபத்துக்கு முன்னாடி ஒரு ஆராதனையை செலுத்தணும். சில பேர் பாட்டே பிடிக்க மாட்டாங்க, ஆராதிக்கவே மாட்டாங்க, போவாச ஜபம் ஜப நேரத்துக்கு வரமாட்டாங்க, பாட்டு ஆராதனில் பங்கு பெற மாட்டாங்க. சில ஆத்துமாக்கள் இருக்கு, நான் யாரையும் வேதனைப்படுத்தல, கரெக்டாக செய்தி முடிஞ்ச நேரம் வருவாங்க, அப்பாயின்மெண்ட் அப்போ தான் வாங்கியிருப்பாங்க. அப்படியே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் நீ கேட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கர்த்தர் எதை தரவும் மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டும், ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை ஆராதிக்க பழகுங்க. ஏதோ காலம் இல்லாமல், நேரம் இல்லாமல், சூழ்நிலை நிமித்தம் கடைசியாக வர்றது இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள். ஆனால் அதுவே வழக்கம், அதுவே வாடிக்கை என்றால் உன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். நீ தேவனை துதிக்க மாட்டாய், தேவனை ஆராதிக்கவும் மாட்டாய், தேவனுக்கு பலிகளை செலுத்தவும் மாட்டாய், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரமாட்டாய். ஆனால் உனக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருப்போம், வருக வரைக்கும் சொல்லுவோம். ஆனால் நீனும் அடைய முடியாது, எங்களுக்கும் அதில் திருப்தி இல்லை. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில் உள்ள கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரிடத்தில் எப்படி ஜெபிக்கணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரங்களை செலுத்தி, ஆராதனைகளை செலுத்தி ஆண்டவரிடத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணி பாருங்கள். ஸ்தோத்திரமான நேரம் இல்லை, ஆராதிக்க நேரம் இல்லை, ஜபம் மட்டும் ஒரு காமன் நேரம். நீ காமணி நேரம் ஆண்டவரே அதை தாரும், இதை தாரும், இதை செய்யும், அதை செய்யும், அப்படி செய்யும், இப்படி செய்யும், அவருக்கு ஆலோசனை சொல்லுவதையும் அவருக்கு புத்தி சொல்லுவதையும் விட்டுவிட்டு என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன், ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன், உங்க ஆசைதா எனது ஆசை, உங்க ஆசைதான் எனது ஆசை,
உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க. சவுல் என்கிற வாலிபன் தேவனுடைய ஜனத்தை துன்பப்படுத்தின போது கர்த்தராகிய ஆண்டவர் வனாந்திரத்தில் அவனை சந்திக்கிறார். வனாந்திரத்தில் அவன் விழுந்தபோது, அவன் கண் தெரியாதபடி விழுந்தபோது அவன் கேட்ட முதல் கேள்வி, ஏன் இப்படி ஆயிற்று என்று கேட்கவில்லை. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கவலைப்படாம ஜெபிங்க. நாலாவதாக கடைசி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 145:19, சங்கீதம் 145:19 படிக்கலாம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவர் தமக்கு என்ன செய்கிறாராம், பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். யாருடைய சத்தத்தை கேட்கிறார்? சத்தமா சொல்லுங்க, யாருடைய சத்தத்தை கேட்கிறான்? கேளுங்கள் கொடுக்கப்படணும்னா எல்லாரும் கேட்க முடியாது. யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்? யார் கேட்கும்போது பதில் கொடுக்கிறாராம்? அவருக்கு பயந்தவர்கள். அவருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, தெய்வ பயம் உண்டா? தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு ஜெபியுங்கள், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஆண்டவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த நல்ல அற்புதமான வேளையில் நம்மோடு பேசின காரியங்களுக்காக நன்றி செலுத்தி, சர்வ வல்லமையில் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாய், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவர் பதில் தரும்படியாக, நாம் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் வைக்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் ஆண்டவர் பதில் தரும்படியாக தெய்வ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். எல்லா தெய்வ சமூகத்தில் எழுப்பி நிற்கலாம். பின்னாடி இருக்கிற அநேகர் எழுந்திருக்கலாம். தயவு செய்து எழுந்திருந்து நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு விசை, ஆண்டவரே நாங்கள் எப்படி ஜெபிக்க கூடாது, எப்படி கேட்க கூடாது என்பதை கற்றுக்கொண்டோம், எப்படி கேட்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே எங்கள் சத்தத்துக்கு செவி கொடுப்பீராக, எங்கள் சத்தத்துக்கு செவி கொடுப்பீராக என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே இருப்பவரே. சொல்லுவோம் எல்லாரும், இருந்தவரே இனிமேலும் நன்றி. அவரை உயர்த்துவோம். நன்றி நன்றி, உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மயிலுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் தொல்லுதையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மயிலுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் தொல்லுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றி உயர்த்தி உயர்த்தி
உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளமயிலுதையா உம்மை நோக்கி பார்த்தே கவலைகளை மறந்து உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளமயிலுதை கேட்கிறோம் ஆண்டவரே பரலோகத்தின் தேவனே உம்மை நோக்கி பார்த்து கேட்கிறோம் பரலோக தேவனே உம்மை நோக்கி கேட்கிறோம் பரலோக தேவனிடத்தில் கேட்கிறோம் பரலோக தேவனிடத்தில் கேட்கிறோம் கேளுங்கள் எல்லோரும் வாய திறந்து கேளுங்க இயேசுவே என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தரும் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் அப்படியே கேளுங்க ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும் ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டருளும் தொடர்புக்கு ரெவரண்ட் எஸ் நசரின் ஆறுதலின் இயேசு ஊழியங்கள் தாளமுத்து நகர் சிலுவைப்பட்டி போஸ்ட் தூத்துக்குடி தொடர்புக்கு 9944439236